ஆச்சி வழங்கும் ராயல் சேவியா பாயசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அந்த பொண்ணு வருதுப்பா, அந்த பொண்ணு மேலே முடிச்சா செத்துருவோம்பா, நம்ம சாவு வந்துடும்ப்பா அப்படின்னு வாங்க. ஒரு நல்ல கட்டத்துக்கு கூட மாட்டாங்க. அப்படியே சப்போஸ் நம்ம நல்ல கட்டத்துக்கு போய் நின்னாலும் கூட உங்களை கூப்பிடலையே, நாங்கள் எதுக்கு நீங்கள் வர்றீங்க? மயக்கச்சு இருந்தால் கிட்ட வர மாட்டாங்க. தண்ணி குடம் வச்சாலே தண்ணி குடம் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு வாங்க. ஏன்னா நீ வெட்டியா வேலை செய்கிற, நீ நீ பொண்ணை இருக்கிற, நீ வந்து என் கொட்டில் கை வைக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இப்படி சார் இங்கே உதவி பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஃப்ரெண்டுங்களாம் அவ்வளோ சேர மாட்டாங்க என் கூட. என்ன கேட்டால் நீங்களாம் பொணை இருக்கிறவங்க, நீங்களாம் வெட்டியாம் பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிங்க, எங்கள் மாமனார் யாருமே எங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. என்ன கேட்டாங்க, உன் புருஷன் வெட்டியாம வேலை செய்கிறான், என் வீட்டு வாசலில் வராதே. நம்ம ஜனத்தன் ஏத்துப்பாங்களா, நம்மளுக்கு நல்ல கட்டத்தை சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது, கோடி ஜாதியாவது ஜாதி, இன்னைக்கு எம சோறு போடுறா நமக்கு, இதான் நமக்கு ஜாதி, இதான் நமக்கு சாப்பாடு போ, இதான் நம்ம தெய்வம். இது எரிக்கிறதுக்கு யாரும் கூட வரமாட்டாங்க. யாருமே எல்லாருக்கும் பயம். ஆமா, எப்ப அது எரியும் போது கையை தூக்கம் அப்படி காலை தூக்கம் எந்திரிச்சு உட்காரும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எரிக்கிறோம் முத முதல்ல, அந்த மூளை குழ குழந்தை ஊற்றுறது, கண்ணு வெடிக்கிறது, நெஞ்சி வெடிக்கிறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. மயக்கம் வந்துடுச்சு எனக்கு. ஐயோ, இந்த வேலையும் நமக்கு தேவையா? நான் போகிறேன், போகிறப்ப வந்து கை கால்லாம் தூக்குது, அம்மா கட்டை வச்சு அடிச்சிட்ருக்காங்க. பார்த்து போய் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி பார்த்துன்னு கேர் ஆயிடுச்சு. எனக்கு நான் ஒரு ஓரமாக நின்று ஒரு பாடி வச்சேன்னா 3 வருஷம் ஆகும் மக்கிறதுக்கு, வந்து 3 வருஷம் ஆகும். இது பாடி அடிச்சிட்டு தான் எனக்கு இந்த இடம் வந்து வீட்டில் இருக்கிறத விட இங்கே தான் அமைதி. என்னது, இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வந்தவொடனே சத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. 2 பொண்ணு அவங்க தூக்க மாட்டி செத்து போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து எரிச்சுட்டுருக்குறேன். எரிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட ஆன்மா, அந்த ஆத்மா பக்கத்தில் உட்காந்து அழுகுது. அந்த சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது, நான் பார்க்குறேன். அதே போல் ஒரு பையனை எரிக்கும் போது கூட பையன் கால் மாட்டில் நிற்கிறான். பையன் நான் நிற்கிறேன், நம்ம தான் பாடியை தான் வச்சுட்டு வந்துட்டோமே, வச்சுட்டு வெளியே வந்துட்டோமே, அங்கே பையன் யார் நிற்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் உருவம் தான். நீங்களே அதை எடுத்து நீங்களே அதை அடக்கம் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, எடுக்கவே இல்லை. அது இருக்கிற வரைக்கும், உயிரோட இருந்த வரைக்கும் எங்கள் பொண்ணு, இறந்ததுக்கு அப்புறமா வந்து அது செட் ஆகல, தீட்டு மாதிரி அவங்க அதை நினைக்கிறாங்க. முதல்ல அந்த வேலையை விட்டு ஓடி, அது தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு அதுதான் உயிர். ஒரு காலத்தில் இருந்துச்சு, பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை தான் செய்யக்கூடாது அப்படின்னு பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்த காலத்து போய் இப்போ பெண்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க. அது மாதிரி இடுகாட்டில் ஆண்கள் மட்டும்தான் பிணங்களை எரிக்கணும், பிரேதத்தை எரிக்கணும், அவங்க தான் அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் நான் பார்த்து வியந்த ஒரு பெண்மணி தான் இவங்க. சிம்சோன் ஜெயந்தி தான் நம்ம கூட இருக்காங்க. நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக தன் கணவருக்கு அப்புறம் இந்த பணியை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தான் மீட் பண்ணுறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன் சார். வீட்டில் ஒரு துக்கம் நகர்ந்தாலே எங்களால் தாங்கிக்க முடியாது, அந்த மரணத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்மணியாக தன்னை ஒரு குடும்பத்தையே இப்போ நீங்கள் தான் தாங்கிட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த பணிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள் அனுபவிச்சிங்க? இதுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு பிரேதங்களை எரிக்கிறது? பிரேதங்களை எரிக்கிறதுக்கு தைரியன்றதை விட வீட்டோட வறுமை தான் எனக்கு தைரியமாக தேவைப்பட்டுச்சு. எங்கள் வீட்டுக்கார இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு அதே சொன்னீங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சொந்தக்காரங்க கூட யாரும் உதவவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வேலை செஞ்சுருந்தாரு. அதனால என்ன ஆச்சு, எல்லாரும் வெட்டியாக வேலை செய்கிறாங்க இவங்க அப்படின்றதுனால எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, யாரும் எங்களை வெட்டி கூட பார்க்கவே இல்லை.
அப்போது அந்த டைம் ஒரு கருப்பு காப்பி போ கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டப்படணும் அந்த டைமில். அப்போது அப்போ என்ன செய்கிறது, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை நானே தான் வளர்த்துக்கிட்டேங்க. தைரியம் தானாக வரல, நானே வளர்த்துக்கிட்டேன். குழந்தை முகத்தை பார்க்கணும், அதுக்கு சாப்பாடு போடணும். அப்போ நம்மளை விட்டு வேறு வழி இல்லையே. சரிம்மா, இப்போ எத்தனை பிரேதங்களை எரிச்சிருப்பீங்க? குட்டு மதிப்பாக சொல்ல போனால் இருக்கும் சார், 200 மேலே எரிச்சிருக்கேன். ஏன்னா ஃபுல் நோட்டு 3 முடிஞ்சு 4 போடுறேன் இப்போ. ஓ, அப்போனா 200 1000 மேலே இப்போ வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோ மோட்டர் போ எடுத்திருக்கேன். அவ்வளோ கூட போலீஸுங்க இப்போ உள்ளே போகும் வரும், என்னை பார்த்தாங்கன்னா போயிடுவாங்க. ஏன்னா அந்த நான் அந்த இதில் காமிச்சிருக்கேன், அந்த எவிடன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அதை பார்த்ததுக்கப்புறம் போயிடுவாங்க. அந்த மாதிரி 3 ஃபுல் ஆக்ஷன் அதை நோட்டி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேம்மா, இப்போ உங்கள் கணவர் இழந்ததுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தினா இருக்கட்டும், இதுவரைக்கும் இந்த ஊரும் இந்த மக்களும் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க, ஏதாச்சும் உதவிகள் செஞ்சாங்களா? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு வந்து லவ் மேரேஜும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் மேரேஜ் தான் எங்களோட ஆக்சிடென்ட் மேரேஜ் அப்படி தான் சொல்லுவேன் நான். கல்யாணத்துக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் இந்த வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாது. எலக்ட்ரிஷன் அவர் வேலை செய்தார், அதில் வந்து வேலை சரியாக கிடைக்காது, அது கவர்மெண்ட் வேலை கிடையாது, ப்ரைவேட் வேலை தான். அதனால் வந்து என்ன பண்ணுவார், சாப்பாட்டுக்கு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வேலைக்கு போவார் போட்டுக்கிறது எனக்கு தெரியாது. போனப்போ வேலை கிடைக்கல, அப்போ கிடைக்காதப்போ இந்த வேலையை வந்து எப்படியோ கற்றுக்கிட்டார். இந்த வேலையை கற்றுக்கிட்டோம் போது எனக்கு தெரியாமே இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு வந்தார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை வேலை செஞ்சுட்டு வரும்போது பார்த்தா 150 ரூபாய் 200 ரூபாய் அப்படி எடுத்துகிட்டு வரும். அப்போ அதுக்கு அது வந்து காசு, பெரிய காசு எனக்கு. அப்போ நான் கேட்பேன், இந்த காசு ஏது உனக்கு, இந்த வேலையை எப்படி இன்னைக்கு எங்கே வேலை கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது, எங்கே வேலை கிடச்சிதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்படியே மறைமுகமாக போயிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வேலை தான் எனக்கு செய்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த வேலை இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தவங்க எங்கள்கிட்ட சண்டை போட்டேன். நான் இது தேவையா, ஏன் அப்படி கேட்கனா, நான் ஜாதி நான் பார்க்கல, எங்கள்கிட்ட வந்து ஆச்சார ஜாதி, நான் தேவர் நாங்கள். அப்போது நானே அப்போ வந்தபோது நினைக்கும் போது, நம்ம வந்து இந்த ஜாதி நம்ம என்ன ஜாதி நம்ம இருக்கோம், இந்த வேலையை பண்ணி செய்கிறியே நம்ம ஜனத்தை ஏற்றுப்பாங்களா, நம்மளை நல்ல கட்டத்தை சேர்ப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, போடி ஜாதியாவது ஜாதி, இன்றைக்கி எம்ம சோறு போடுறான் நமக்கு, இதான் நமக்கு ஜாதி, இதான் நமக்கு சாப்பாடு போ, இதான் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அப்போ நானே ஒரு 2 எங்கிட்ட பேசாமே இருந்தேன். 2 பேசலை, பேசவே இல்லை, இது மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இவர் இந்த வேலை செய்கிறாரு, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் மதிக்க முடியும், எங்கள் மூத்தார், எங்கள் நாத்தனார், எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிங்க, எங்கள் மாமனார், யாருமே எங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. எனக்கு கேட்டாங்க, உன் புருஷன் விட்டே வேலை செய்கிறான், என் வீட்டு அசில் வராதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லாரும் வெறுக்கிறாங்களே, அது காரணம் இவர் தானே அப்படின்ட்டு எனக்கு, நான் அதனால தான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரிம்மா ஜாதி வேறு தொழில் வேறு, அவன் வந்து வறுமைக்கு தான் போயிருக்கான், இன்றைக்கி மனைவி இல்லைன்னு சொன்னால் போயிருக்க மாட்டான், உங்களை காப்பாற்றா போயிருக்கான், அதை நினச்சி கொஞ்சம் பார்த்து நடந்துக்குமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானே கொஞ்சம் யோசனை போய் பார்த்தேன். அப்போ இவங்கள மன்னிப்பு கேட்டேன், சரி தெரியாது பண்ணிட்டேங்க மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ சிரம சந்தோஷமாக ஆகிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவர் இறந்துட்டார். இறந்துட்டவுடனே ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாமல், ஒரு பால் கூட வழி இல்லாமல் போச்சு. இப்போ யார்கிட்டோ போய் நம்ம கேட்டு பார்த்து யாரும் உதவி செய்யலை எங்களுக்கு. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறது நமக்கு, இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு அது தெரியாது எனக்கு, ஏன்னா அவர் எனக்கு கூட்டணி பழக்கப்படுத்தலை, அதனால் எனக்கு தெரியாது அதை என்ன செய்கிறதுன்ற அப்படி யோசனை பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த வேலையை தொடர்ந்து பார்க்கலாம் இல்லை இந்த வேலையை அப்படின்போது, அந்த வேலையை எனக்கு தெரியாது எனக்கு, இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி இருக்குது எனக்கு அப்படின்னா, நீ அந்த வேலை சொன்னா பழைக்க முடியும் இல்லைன்னா பழைக்க முடியாது உனக்கு, ஏன்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு வந்து வேறு எங்கே வேலையை தரமாட்டாங்க உங்களுக்கு, ஏன்னா அந்த நீங்கள் சுடுகாட்டிலே இந்த பழகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வழி இல்லாமல், சரி இந்த வேலை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விமானத்துக்குள்ளேயே ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கினேன். அப்புறம் தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு நான் பக்கத்து சுடுகாட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், கேட்டு இந்த மாதிரி இந்த வேலையை எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு எங்கிட்ட இருக்கும்போது நான் கற்றுக்கல இந்த வேலையே, எனக்கு உள்ளே சேர்க்க மாட்டேன், பொம்பளைங்க வந்து உள்ளே வரக்கூடாது, அது ஆம்பளைங்க செய்கிற வேலை தான் அது, பொம்பளைங்க வந்து உள்ளே வரக்கூடாது சுடுகாட்டு உள்ளலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து என்னை பார்க்க கூட அனுமதிச்சு என்னை வந்து, அதனால் வந்து எனக்கு வந்து அதை பற்றி தெரியல அப்படின்போது, அவங்க என்ன ஒரு விட்டியானோட பொன்னாட்டியாக இருந்தீங்கன்னு நீ வந்து இந்த வேலையை தெரியாதுன்னு சொல்கிறையே அப்படின்னாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா அவங்க, சரி வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, நான் திருசூலத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது அங்கே, அந்த இடத்துல போயிட்டு எரிக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல காமிச்சாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு அது, ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம எரிக்கிறோம் முதல்ல அந்த மூளை குழ குழன்னு ஊற்றுறது, கண்ணு வெடிக்கிறது, நெஞ்சு வெடிக்கிறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, மயக்கமாக வந்துடுச்சு எனக்கு. ஐயோ இந்த வேலையும் நமக்கு தேவையா
அப்படின்ற அளவுக்கு சூழ்நிலை சரி வேணா கம்பெனிக்கு போனால் பொழைச்சிக்கலாம் கூட போகுது நமக்கு அப்படின்போது நாலு பொட்ட பசங்க இருக்குது, வழி இல்லை நமக்கு, அப்போ என்ன செய்கிறது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது. சரி, அன்றைக்கி நைட்டு எப்படியோ செஞ்சு கிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு ஒப்பவே இல்லை, சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் அப்படியே நேரில் நேராக பார்த்ததுனால எனக்கு அதே பேட்டிக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி வெளியே நெய் மாதிரி ஊற்றுது எல்லாமே, அது இது கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதெல்லாம் வந்து சாப்பாடே பிடிக்கவே இல்லை, அன்றைக்கி நைட்டு சாப்பிடவே இல்லை, அப்படி படுத்துறேன். மறுநாள் காலையில் எந்திரிச்சு கடவுள் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் வழி புரியவே இல்லையே, இந்த வேலை இப்படி இருக்குது அப்படின்னும் போது மறுநாள் அன்றைக்கி ஏன் மனசுக்குள்ளே நாலு குழந்தைங்க இருக்குது, இதை பார்த்தா வேறு வழி கிடையாது உனக்கு, நீ கண்டிப்பாக செஞ்சால் தான் சாப்பாடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா துணிஞ்சு அதுக்கப்புறம் நானே போயிட்டு சரி இதெல்லாம் நம்ம சகிச்சா தான் வேலை செய்ய முடியும் அப்படின்றதுனால அதை மனசுக்குள்ளேயே போட்டு யாருக்கும் வெளியே காமிச்சிக்காத எனக்கு பயம் இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பயம் இருந்துச்சு, அப்புறம் எனக்கு பயமெல்லாம் அது இல்லை, சுத்தமாக பயம் இல்லை எனக்கு, அது ஒரு இதுவாக ஆகிப்போச்சு எனக்கு. அதுதான் நமக்கு எப்படி வேலை நமக்கு அது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போவோம் நானே செஞ்சு, அதுக்கு முன்னாடி வந்து ஆளுங்க கொஞ்சம் கூட வந்தாங்க, இந்த அந்த பக்கத்து சுடுகாட்ட உள்ளவங்க வந்து பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆம்பளை பசங்க வந்து. அதுக்கப்புறம் நான் தைரியமாக வந்ததுக்கப்புறமா எனக்கு அப்போ இந்த ஹெல்ப்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நானே இருந்து எல்லாமே நானே பேசுவேன், சா வீட்டுக்கு நானே போய் பேசுவேன், அவங்களுடைய எடுத்துன்னு வருவேன், நானே போடணும், நான் நானே எரிப்பேன், நானே எல்லாம் செய்வேன். புதைக்கிறதுக்கு மட்டும் கூட ஆளுங்க எதனா இந்த நோன்றவங்க கூப்பிட்டு வச்சுப்பேன். அதை இது எரிக்கிறதுக்கு யாரும் கூட வரமாட்டாங்க, யாருமே, ஏன்னா எல்லாருக்கும் பயம். ஆமாம், எப்போ அது எரியும் போது கையை தூக்கம் அப்படி காலை தூக்கம் எழுந்திரிச்சி உட்காரும் நம்ம இதெல்லாம் இருக்குது, எல்லாம் யாருக்கிட்ட வரமாட்டாங்க. அதனால் நான் வந்து அதை அடிக்கிறது எல்லாமே ஆமாம் கட்டை வச்சு அடிப்பேன், எல்லாம் இதெல்லாம் நானே பார்த்ததுனால என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. அப்புறமா அப்படியே இருந்து அந்த வேலையை கற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சு. இப்போ அதுதான் தொழில். ஏமா சார், அம்மா நீலாம் செய்ய மாட்டோம்மா, சும்மாலாம் சொல்லாதம்மா சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த வேலை செய்கிறாங்க சொல்லப்போ என்ன நம்ப முடியல. அப்புறம் என் ஃப்ரெண்டு அவங்க சொல்லி எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கண் முன்னாடி பார்த்தப்போ தான் எங்கள் அம்மா யோசிக்கிறேன், நான் போகிறேன், போகிறப்போ வந்து கை கால்லாம் தூக்குது, அம்மா கட்டை வச்சு அடிச்சிட்ருக்காங்க. பார்த்தப்போ யோசிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி பார்த்துன்னு கேர் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஒரு ஓரமாக நின்றுட்டேன், எங்கள் அம்மாட்டில் என்னம்மா கட்டையெல்லாம் வச்சு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா அதம்மா செய்யணும், ஏன்னா அது மாதிரி எழுதுக்கும் போது நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சு அப்போ யோசிக்கிறேன் எங்கள் அம்மா இவ்வளோ தைரியமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் கண்ணால் பார்க்கும்போது தோல்லாம் உரியுது, அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அவ்வளோ தைரியமாக நின்று ஒரு ஒரு டைம் மணி 12 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும், அந்த டைமில் நின்று பார்ப்பேன் நான், அம்மா என்ன பண்ணுறேன், நான் வேணா கூட வந்துருக்கிட்டேன், அம்மா நீ வெளியே வேறுமா நீ உள்ளே வரவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, அங்கே உள்ளே வர கொஞ்சம் செடிங்கெல்லாம் இருக்கும், பாம்புலாம் இங்கே வந்துட்டு போதுமா நீ பயப்படி இங்கேயே இல்லைம்மா சொல்லி சொல்லுவாங்க, நான் உள்ளே விட மாட்டாங்க. அப்பயும் அம்மாட்ட ஏமாற்றிட்டு மீறி உள்ளே வந்துடுவாங்க அவங்ககிட்ட நான். ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப தைரியம் தான், இதெல்லாம் யாரை செய்வாங்களாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க இதற்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஒத்துமையாக இருந்தோம், ஆனால் அவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மாறவே இல்லை. அவங்களாம் இது வரைக்கும் எங்களை அந்த வெட்டியராக தான் பார்க்குறாங்க, இது வரைக்குமே கீழ்த்தனமாக தான் பார்க்குறாங்க எங்கள் சொந்தத்துலேயே. அது அப்போ வெளியில் பார்க்க போனாலும் அதே தான், வெளியில் சொந்தமே இப்படி பார்க்கும்போது வெளியில் இப்படி பார்ப்பாங்க இல்லையா. அந்த வெளியில் எப்படி சொல்கிறதுன்னா வெளியில் அதை சொல்கிற நம்ம தண்ணி எடுக்க போனால் கூட எங்களை ஒரு மாதிரி வெட்டியாக இருக்க போ வெட்டியாக மாட்டி பார்ப்போம் அப்படின்வாங்க. வேலை முடிச்சுட்டு அப்படி வெளியில் போனால் கூட அந்த பொண்ணு வருதுப்பா, அந்த பொண்ணு மீது முடிச்சா சித்திரவும்பா நம்ம சாவு வந்துடும்ப்பா அப்படின்வாங்க. ஒரு நல்ல கிடக்கு கூட மாட்டாங்க, அப்படியே சப்போஸ் நம்ம நல்ல கிடக்கு போய் நின்னாலும் கூட உங்களை கூப்பிடலையே நாங்கள் எதுக்கு நீங்கள் வரீங்க, இது மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ எல்லோரும் வந்து இந்த சொல்கிறது வந்து சுடுகாட்டில் ஆன்மா இருக்கும், அது வந்து நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அங்கே தான் தெய்வம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களோட கருத்து என்ன அதை பற்றி? எனக்கு என்ன கருத்துன்னா, நான் வந்து ஒரு பாடி எரித்தேன், அவங்க வந்து ரெண்டு பொண்ணு அவங்க தூக்க மாட்டி செத்து போயிட்டாங்க. அவங்க நான் தான் இந்த பாடியை எடுத்துன்னு வந்து எரிச்சிக்கேன். ஆனால் அன்னைக்கு அது சொன்ன வெளியே சொன்ன நம்புவாங்களா மட்டும் தெரியல, நான் கண்ணால் பார்த்தது அந்த அம்மா வந்து எரிச்சுட்டு இருக்கிறேன். எரிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட ஆன்மா அந்த ஆத்மா பக்கத்தில் உட்காந்து அழுது, அந்த சத்தம் கேட்குதா, சத்தம் கேட்குது நான் பார்க்குறேன். ஓ, அது உட்காந்துருக்கு, அது உட்காந்துருக்கு நான் பார்க்குறேன், சத்தம் ஒரே அழுவு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டு திரும்ப எங்கே உள்ளே யார் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறேன், சுற்றி பார்க்குற ஒன்றுமே இல்லை, நாய் மட்டும் அங்கே நாய் இருக்கும், நாய் மட்டும் அந்த பிரேயத்தை அது எரியதை பார்த்து குலைக்குது. என்ன இது குலைக்குதுன்னு பார்த்தா யாரோ தலையில் போட்டு அடிச்சுக்கிற சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன் அந்த எனக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா யாருமே இல்லை நைட்டு எனக்கு என்னடா மணி 12 கால் இருக்கும் அப்போது, நைட்டு 12 கால் அப்போது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கடவுளுக்குள்ளே ப்ரே பண்ணிங்கன்னே கிட்ட போனேன். கிட்ட போனால் அந்த தலை மாட்டில் அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க, உட்காந்து அழுகுறாங்க, அடிச்சுக்கு நான் நல்லா பார்க்குறேன், அதை தான் நல்லா பார்க்குறேன். நான் அப்போ நான் சொன்னேன், இந்த மையா நான் என்ன பண்ண முடியும், நீ வந்து இங்கே அழுகுறதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் இல்லையா, நீ யோ அப்படி பேசுகிறேன் மனுஷங்கிட்ட பேசாமல் பேசுகிறேன், நீ வந்து அழுகுறதுனா என்ன பண்ண முடியும், ரெண்டு குழந்தைகளை விட்டு போகும்போது அது யோசனை பண்ணியா, இப்போ அழுகுறியே, இப்போ உன்னோட பிரேதம் போகுதுனாலும் அழுகுறேன் நீ, அதனால் தயவுசெய்து என்ன வேலை செய்யணும் இல்லையா, என்ன பயம் கட்டாது, அதில்
நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அது எந்திரிச்சு அந்த மூளைக்காக போந்தனை பார்த்தேன். அப்புறமா நான் வெளில வந்துட்டேன். அது சம்பவம். அதுக்கப்புறமா அதே போல் ஒரு பையனை எரிக்கும் போது கூட பையன் கால் மாட்டில் நிற்கிறான். பையன் நான் நிற்கிறேன், நம்ம தான் பாலியை தான் வச்சுட்டு வந்துட்டோமே, வச்சுட்டு வெளியே வந்துட்டோமே, அங்கே பையன் யார் நிற்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த பையன் உருவம் தான். நான் கிட்டே போகவே இல்லை, எட்டவே நிற்கிறேன். அவனையே பார்த்து கண்ணு அப்படி தொடச்சிக்கிட்டு அப்படியே போகிறது கொஞ்சம் மறைஞ்சிச்சு. இதை வெளில சொன்னால் நினைப்பாங்கன்னா சும்மா நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பொய் இல்லை, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிறது தான் சுடுகாட்டில் நம்ம வேலை பார்க்குறோம், வேலை செய்கிறோம். நமக்கு வீட்டில் இருக்கிற நிம்மதியை விட சுடுகாட்டில் இருக்க தான் நிம்மதி. அப்படி சொல்கிறீங்க, எல்லாரும் அமைதியான ஒரு ரொம்ப ஒரு அமைதி சூழ்நிலை. இதை ஃபுல்லாக புதைச்சிருக்கேன். இப்போ அடுத்தது இப்போ இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை திரும்ப, ஏன்னா ஒரு பாடி வச்சிருந்தா 3 வருஷம் ஆகும் மக்கிறதுக்கு, வந்து 3 வருஷம் ஆகும் கரெக்டாக. ஆனால் 3 வருஷம் முடிவில் இப்போ இப்போ திரும்ப அதை தோண்டி இதெல்லாம் பாடி தான். இது ஃபுல்லாக இதில் 2 குழந்தை பாடி இருக்கும். இதில் வந்து மற்றவங்கள்லாம் இதுக்கு இது போயின்ட்டுருக்காங்களே. இப்போ இருக்குது கேஃப் இருக்குதுன்னா அதுமாக கேஃப் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் வச்சாச்சு இந்த இடத்துல அப்படியே. அப்போ டைம் காற்று மழையில் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது அதில் அது இந்த இடம் கூட எரிச்சு தான் சொல்லிட்டு, இது பாடி எரிச்சது தான், அங்கே எரிக்கிறது போல் இங்கே எரிப்பேன். காற்று மழையில் 4 பாடி வந்துடுச்சு. 4 பாடி இங்கே ஒன்று போட்டுட்டேன், அங்கே ஒன்று போட்டுட்டேன், அங்கே ஒன்று போட்டேன், அங்கே ஒன்று போட்டேன். 4 பாடி நான் ஒரே ஆள். காற்று மழை வரதா புயலில் அப்போது எங்கள் வீட்டுக்கு அது இறந்த கையோடு அந்த வரதா புயலுக்கு அந்த வரதா புயல் முடிஞ்சு கொஞ்சம் தள்ளி காற்று மழை வீசிருந்துருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து 4 பாடி செஞ்சேன். அதுதான் ஃபஸ்ட் ஆரம்ப காலத்தில் நான் கற்றுங்கின அப்போது நான் 4 பாடி செஞ்சுருக்கேன். எனக்கே ஒரு ஆச்சரியம் தான், நம்ம 4 பாடி செஞ்சுருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். கற்றுக்கினே அப்போவே நான் 4 பாடி செஞ்சுருக்கேன். அதான் வரதா புயல் முடிஞ்ச ஒன்றையும் அப்போது அந்த மாதிரி இந்த இடம் சொல்ல போனோம்னா, எனக்கு இந்த இடம் வந்து வீட்டில் இருக்கிறத விட இங்கே தான் அமைதி. இந்த இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வந்தவொடனே சத்தம் இல்லை, எதுவுமே இல்லை இல்லையா. சொர்க்கலோகத்தை நான் போய் பார்க்க நேராக பார்க்கல, ஆனால் இங்கே வந்து பார்க்குறேன். இந்த இடத்துல இங்கே நல்லா சாப்பிடுவேன், இங்கே உட்கா தூங்குவேன். பாய் ஒன்று வச்சுருப்பேன் இடத்துல. இப்போ அந்த பாய் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அந்த பாய் இதில் தான் இருக்கும். அந்த பாய் போட்டு தலைகாணி இருக்க கல் நிறுத்திக்கு வச்சுக்கோங்க, தூங்குவேன். எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக தூங்குவேன் இந்த இடத்துல. வீட்டில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, சுடுகாடுன்னு மற்றவங்க சுடுகாடு, நமக்கு வந்து இது தெய்வ லோகம் மாதிரி இது நமக்கு. இன்றைக்கி எப்படி சொல்கிறது, பரவாயில்ல. இங்கே இந்த சுடுகாடு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த நல்ல ஒரு இதுவாகவே இருக்கும். ஓரளவுக்கு சாப்பிட்றது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அம்மா எங்கேயும் கேட்டு பார்த்தாங்க, எங்கேயுமே சாப்பாடு காசு எல்லாம் சொந்தக்காரங்களாம் அந்த சாவோடு வந்தாங்களே அதோடு தான். அதுக்கப்புறம் யாருமே எங்களை சேர்க்கலை. உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் அப்படி உங்கள் அப்பா தான் இப்போ அசிங்கப்படுத்தினாரு, நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க சொல்லிட்டு எவ்வளோ எங்களுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. நாங்கள் போனால் கூட நீங்கள் வெட்டியாக போகணுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. ஸ்கூலில் ஃப்ரெண்டுங்களாம் அவ்வளோ சேர மாட்டாங்க என் கூட. என்ன கேட்டால் நீங்களாம் பொணம் இருக்கிறவங்க, நீங்களாம் வெட்டியாக போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அப்போலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் ஃப்ரெண்டு தான் என்னால் ஏன் அப்படிலாம் இல்லை பாது, எங்கள் அம்மா செய்கிறாங்க சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஸ்கூல் ஆச்சே அசிங்கமாக இருக்கும் சொல்லிட்டு நானும் ஸ்கூலில் எவ்வளோ இது பண்ணுவேன். இல்லை அது எங்கள் அம்மா செய்கிறாங்க, அது பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி தான் நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். ஒரு கட்டத்தில் போகும்போது ஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ரொம்ப அசிங்கம் பார்த்தாங்க. வீட்டில் வந்து நானே அக்காலாம் அழுதோம், அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்கம்மா, என்ன இப்போ போன இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நாங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டோம், படிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, அம்மா நமக்கு வந்து தொழில், அவங்க சொல்கிறதுலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் படிக்கிறது மட்டும் கவனம் செலுத்துங்க சொல்லிட்டு எங்களை அப்படி தான் எங்களுக்கு படிக்க வச்சாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்க உதவி செய்யலாம் வரவே, யாருமே வரமாட்டாங்க. எங்கள் இது வரைக்கும் வரலை, எங்கள் சொந்தக்காரங்களும் யாரும் வரவே இல்லை. உதவி செஞ்சு எங்கிட்ட அது 7 வருஷம் ஆகுது, ஆனால் ஒரு பால் கூட வாங்கி தரதுக்கு ஆள் கிடையாது. அது மாதிரி நானும் என் கஷ்டத்தை சொல்லி கூட பார்த்துருக்கேன், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீ முதல்ல இந்த வேலையை விட்டு ஓடி, அது தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு அதுதான் உயிர், எனக்கு அதுதான் நீ சாப்பாடு போடுது, அதனால் வந்து நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியே சொந்தங்களும் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொந்தங்களாக விட்டுட்டு இந்த வேலையில் தான் நாங்கள் வந்து சம்பாதிச்சு இன்றைக்கி இந்த ஓரளவுக்கு இருக்கும்னு சொன்னால், கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் அதுதான் காரணம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி தான், அதான் உண்மை. வீட்டில் வந்து பாருங்கள், கடைசியில் கிடையாது. அந்த ரேஷன் அரிசி கூட இன்றைக்கி நான் நிம்மதியாக சாப்பிட்றேன்னு காரணம் இந்த வேலை தான். இன்றைக்கி நான் பிள்ளைங்களை வச்சுருக்கேன், நான் அது போட்ட பசங்களை அதுங்களை காப்பாற்றணும். அதனால் வந்து இந்த இவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் ஆமாம், ஊரை பார்த்து இவங்கள பார்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு பாடி செத்துட்டாங்க கூட வேலை கொடுக்குறாங்க, நம்ம எரிக்கிறோம், அந்த எரிச்ச உடனே கடை அரிசி தரோம், அதை வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க காசு தராங்க, அவ்வளோதான். இதை நான் அப்படி பார்த்து தான் இது வரைக்கும் நான் இருக்கேன். மற்றபடி வந்து எனக்கு யாரோ சப்போர்ட் எனக்கு இல்லை இது வரைக்கும், அதான் உண்மை, அது சத்தியம். அம்மா வேலை செய்கிறப்ப நான் இங்கே தான் வருவேன். அம்மா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க கூட சேர்ந்து. அம்மா அதை எடுத்து கொடுமா, கிருஷ்ணா எடுத்து கொடுமா, அந்த மாலையெல்லாம் எடுத்து ஓரம் போடுமா, கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுமா சொன்னாங்கன்னா அம்மா கூட சேர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன்.
கொஞ்ச நேரம் அம்மா என்ன முடியல உட்காடுமோ கொஞ்ச நேரம் அம்மா கூட உட்காந்துட்டு அம்மாவுக்கு டீயோ காஃபியோ எதனா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். என் பசங்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் ஏமா அதெல்லாம் செய்கிற அழுவாங்க பசங்க. நான் என்னை பார்த்து நான் வேலை செஞ்சுட்டு போனேன், ஏமா நெருப்பு நின்று வேலை செய்யமா கஷ்டமாக இருக்கிறோம் தான். ஏன்னா இங்கே இங்கே இதான் பாருங்கள் இருக்கிற இடம் அப்படியே. ஆனால் அப்படியே வீசும் ஆமாம் அப்படியே வீசும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி தான் வருவேன். இந்த கட்டை எடுத்து சுற்றி தான் வருவோம். அதுக்கு அவ்வளோ குட்டி நம்மளை எரிச்சிடும். காயம் பட்டுச்சு, இந்த கையெல்லாம் கூட ஆயிடுச்சு ஓரளவுக்கு சரியாக போச்சு. இந்த காலெல்லாம் கூட இதெல்லாம் கூட காயம் பட்டுச்சு இதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கவலைப்படல. அப்புறமா அந்த மஞ்சள் வரும், அந்த சாப்பிடவே மஞ்சள் வரும், இதெல்லாம் ஒன்று அந்த மஞ்சளை எடுத்து அழைச்சி வச்சுப்பேன். அதே வச்சு சாவுக்கு மஞ்சள் வருதுல்ல, அந்த மஞ்சளை அதை எடுத்து வச்சுப்பேன். அதில் இருக்கும் பொழுது நல்லா ஆகா நல்லா ஆள் பெருசாக இருப்பாங்க, மாட்ட சாட்டமாக இருப்பாங்க. ஆனால் அந்த எரிக்கும் தருணத்தில் அந்த உடலோட இது எப்படி மாறும்? எரிக்கும் போது எப்படி முதல்ல வந்து எரிக்கும் போது நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் ஆமாம் அங்கே தான் வந்தாகணும். எரிக்கும் போது என்ன நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பாடியை போட்டு பார்த்திக்கிட்டு எல்லாம் போட்டு மூடி தான் விற்போம் வைக்கும் போது. ஆனால் அதுக்கப்புறம் எரி பார்க்கும் போது மேலே தோல் எல்லாம் அப்படியே முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை கறி கறி கடையில் வாங்கலையா, அது போல் அந்த கறி தெரியும். அதுக்கப்புறமா அப்போ அந்த கறி தெரியும் போது அந்த கறி நம்ம எப்படி நம்ம இப்படி சுட்டாக எப்படி இருக்கும் அது மாதிரி எரி 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 எரிய அது அப்படியே இருந்து எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் அப்படி இதுவாக சைஸாக சின்னதாகிடும். இப்போ இந்த சுற்றி முத்து யாருமே அவங்க கூட யாருமே உதவியே பண்ண மாட்டாங்க சார். எங்களுக்கு எங்ககிட்ட இந்த மயக்கட்சி முடிஞ்சால் கிட்ட வர மாட்டாங்க. தண்ணி குடம் வச்சாலே தண்ணி குடம் ஏன் விற்கிற அப்படின்வாங்க. ஏன்னா நீ வெட்டியா வேலை செய்கிற, நீ நீ பொணம் எரிக்கிற, நீ வந்து எங்கள் கொட்டில் கை வைக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இப்படி சார் எங்கள் உதவி பண்ணுவாங்க. உதவின்னா கிடையாது, எங்கள் கை தான் எங்களுக்கு உதவி. இன்றைக்கும் எங்கள் இப்போ பெரிய பொண்ணுங்க மாதிரி தான் கல்யாணம் பண்ணேன். நான் பண்ணது அந்த பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பத்திரிக்கை வச்சேன். பக்கத்தில் உள்ளவனுக்கு ஒருத்தர் கூட வரலாம் பார்த்துங்க ஊரில் என்ன அந்த மலை மாதிரி யாருமே வரல. நான் எல்லா சாப்பாடாக செஞ்சு வச்சுட்டு எதிர்பார்த்தேன், யாருமே வரவே இல்லை. தெரிஞ்சவங்க அதாவது நம்ம வெளியில் உள்ள ஜனங்களும் தெரிஞ்ச அறிமுகத்தில் அவங்க கொஞ்சம் வந்தாங்க அவ்வளோதானே கண்டி. மற்றபடி வந்து எங்கள் பக்கத்தில் இந்த ஊர் சொந்தத்தில் யாரும் வரவே இல்லை, யாருமே வரவே இல்லை. இத்தனை பிணங்கள் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரேதத்தை பார்க்கும்போது உங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இது இந்த இந்த பிரேதம் வந்து இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துருச்சு அப்படின்னா எந்த மாதிரியான நிகழ்வு அது? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 19 வயசு பையன் எனக்கு நல்லா பேசி எனக்கு ரொம்ப பையன். அவனுக்கு நான் உதவியெல்லாம் கூட செஞ்சுருக்கிறேன். அவனுக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் இருக்கும் போது அந்த பையன் நல்லா பேசுவான். அந்த பையன் திடீர்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான். பாடி தரமாட்டேன் சொல்லிட்டு டாக்டர் கொடுத்துட்டா சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா எப்படியோ அவங்க போராட்டம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து நான் தான் அது எரிக்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவனை நான் தான் பார்த்து அவனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. ஆனால் அவனை வந்து நான் எரிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு அது ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப அழுதுட்டேன் அந்த இடத்துல. என்னடா நம்ம கையாலேயே நம்ம எரிக்கிறோமே, இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அப்புறம் ஒரு 9 வயசு குழந்தைய அந்த மாதிரி தான் ரொம்ப இப்படி போகும்போதெல்லாம் தூக்குவேன் அந்த குழந்தைய. நம்ம அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு போவேன் அந்த குழந்தைய. அது 9 வயசில் இறந்துடுச்சு. அது இறந்துட்ட உடனே தூக்கி என்கிட்ட தான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அவங்க அப்பா அம்மா குழந்தைக்கு கையில் எடுக்கல பாடி எடுக்கலை. இறந்துட்ட உடனே பாயில் இறந்துருக்குது. என்னை ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா கொஞ்சம் வரீங்களா அதை கொஞ்சம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா குழந்தை அவங்க பார்த்தா குழந்தை தான். ஆனால் அவங்க அதை எடுக்கவே இல்லை. இறந்ததுக்கு அப்புறமா அது என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அது எங்கள்கிட்ட கூப்பிட்டு நீங்களே அதை எடுத்து நீங்களே அதை அடக்கணும் பண்ணி எடுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எடுக்கவே இல்லை. அம்மா அப்பா கூட எடுக்கவே இல்லை. அது எடுத்து அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் தான் போயிட்டு அந்த கவுன்லாம் மாற்றி அந்த குழந்தைக்கு பாத்ரூம் போயிருந்து அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தூக்கி தோல் மலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் தான் அதை எல்லாமே செஞ்சு எல்லாம் முடித்தேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க அந்த அஸ்தி மட்டும் வந்து என்கிட்ட வந்து கேட்டு மறுநாள் நான் கேட்டு அதை கூட அவங்க தொடலை. எதனாலன்னு கேட்டிங்களா நீங்கள்? அதை நான் கேட்டேன். கேட்டதுக்கு இல்லை, அது இருக்கிற வரைக்கும் உயிரோடு வரைக்கும் எங்கள் பொண்ணு இறந்ததுக்கப்புறமா வந்து அது செட் ஆகலை தீட்டு மாதிரி அவங்க அதை நினைக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதை நான் செஞ்சு நான் அதை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் எங்களுக்கு பரவாயில்ல. நான் சொன்னேன் இதை கூட தொட்டு பார்க்க மாதிரி நீங்கள் பெற்ற குழந்தை தானே இல்லை நீங்களும் வாங்கிட்டு வந்து வாழ்த்தீங்களான்னு கேட்டீங்களா. பெற்ற குழந்தைம்மா இருந்தாலும் வந்து எங்களுக்கு அது செட் ஆகாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி மனநிலையில் உள்ளவங்களை பார்க்கும்போதுலாம் என்ன தோணும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாங்க கூட சுடுகாட்டுக்கு வரும்போது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துருவோம். எல்லாமே கட்டுற துணி கூட நாங்கள் எடுத்துருவோம் அறுத்துருவோம் அங்கே. அப்போ எதுவுமே சொந்தம் இல்லை இல்லையா அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. எதையும் எத்தனை வரல எதையும் வாழும்போது மட்டும் தான் அனுபவிக்கிறோம். அதை போக சொல்ல கூட எதுவுமே எடுத்து போக முடியலையே. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சி அந்த சுடுகாட்டுக்கு போய் இந்த வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறமா சே நம்ம வந்து இப்படி தான் வாழணும்
உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை, நமக்கு நிரந்தரமானது வாழ்க்கை, பிறப்புக்கும் இறப்பு நடுவில் ஒரு வாழ்க்கை மட்டும் தான், அதை மட்டும் சரியாக வாழ்ந்துட்டு போயிடணும், ஏன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அங்கே போயிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறது என்னென்னா, அவங்கக்கிட்ட இந்த சுடுகாட்டு வர வேலையில் தான் வந்து சாப்பிட்டுருக்கோம், கொஞ்சம் வருமானத்தில் சாப்பிட்டுருக்கோம், அதில் வீட்டு நிலவரம் சரியில்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் இதுவும் சரியில்லை, அதனால் வந்து இந்த வேலையை வந்து எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஆக்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அது மட்டும் எனக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைங்களும் கொஞ்சம் இருக்கிற வந்து வருமானம் கொஞ்சம் இதாக இருக்கும், பிள்ளைங்களோட வீட்டு நிலமே கொஞ்சம் சீராகும். கொஞ்சம் அது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.